நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தினசக்தி தொலைக்காட்சி. தன்னலம் கருதாத உலகத்து உயிர்களின் உடல்நலம் உள்ளநலம் காக்கும் மருத்துவர்கள் அனைவருக்கும் மருத்துவர் தின வாழ்த்துக்கள் என்றும், மருத்துவர்கள் நலனுக்கான அனைத்தையும் கழக அரசு செய்து கொடுக்கும் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மருத்துவர்கள் தின வாழ்த்து தெரிவித்துள்ளார். அரசு பணியிடங்களில் முதல் தலைமுறை பட்டதாரிகளுக்கு முன்னுரிமை அளித்து தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. அமைச்சர் செந்தில் பாலாஜியை நீக்கும் உத்தரவை கவர்னர் நிறுத்தி வைத்ததற்கு எதிராக உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. தமிழகத்தில் அடுத்த 5 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மது புகையிலை போதைப் பொருட்களின் தீமைகளிலிருந்து இளைஞர்களை காப்பதற்கான பரப்புரையில் இறையன்பு ஈடுபட வேண்டும் என்று ராமதாஸ் கூறியுள்ளார். தொழிற்சாலைகள் மற்றும் வணிக நிறுவனங்களுக்கு மின்கட்டணம் உயர்வு இன்று முதல் அமலுக்கு வந்தது. சென்னை போலீஸ் கமிஷனராக சந்தீப் ராய் ரத்தோர் பதவியேற்றுக் கொண்டார். மக்கள் சேவைக்கு முன்னுரிமை வழங்குவேன் என்று அவர் அறிவித்துள்ளார். பள்ளிகளிலும் மண்டல அலுவலகங்களில் முதலமைச்சரின் படத்தை வைக்கலாம் என சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா தெரிவித்துள்ளார். வளர்ந்த தன்னிறைவு பெற்ற இந்தியா என்ற இலக்கை நோக்கி நம் நாடு செயல்பட்டு வருகிறது என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். மழைக்கால கூட்டத்தொடர் புதிய நாடாளுமன்றத்தில் வைத்து நடைபெறும் என்று அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ராகுல்காந்தி பிரதமரானால் நாடு ஊழல் நாடாக மாறும் என உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூறியுள்ளார். ஒடிசா ரயில் விபத்து எதிரொலியாக தென்கிழக்கு ரயில்வேயின் பொது மேலாளர் நீக்கப்பட்டுள்ளார். மாவட்ட செய்திகள். தாம்பரம் எழும்பூர் ரயில் நிலையங்களில் பயணிகளும் திருடிய 23.5 பவுன் நகை ரயில்வே போலீசார் மீட்டனர். இது தொடர்பாக 3 பேர் கைது செய்யப்பட்டனர். இனத்துக்கடவு காய்கறி சந்தையில் தக்காளி விலை மீண்டும் உயர்ந்து கிலோ ரூபாய் 108 ஏலம் போனது. ரெட்டியா சத்திரம் ஒன்றிய பகுதியில் ரூபாய் 85 லட்சத்தில் அங்கன்வாடி ரேஷன் கடை கட்டிடங்களை அமைச்சர் இ பெரியசாமி திறந்து வைத்தார். 5வது நாளாக நடந்த கல்குவாரி உரிமையாளர்கள் வேலைநிறுத்த போராட்டம் காரணமாக பெருந்துறை அருகே 100 லாரிகள் வரிசையாக நிறுத்தி வைக்கப்பட்டன. பேருந்தில் சினிமா பாடல் ஒலி அதிகமாக உள்ளதை குறைக்க சொன்ன நீதிபதி அறிவுரை அவமதித்த பேருந்துக்கு காஞ்சிபுரம் போக்குவரத்து காவல்துறை அபராதம் விதித்து எச்சரித்த செயல் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உலக செய்திகள். இனவெறி மற்றும் இனப்பாகுபாடு தொடர்புடைய பிரச்சினைகளை தீவிரமாக கையாள வேண்டும் என ஐநா தெரிவித்துள்ளது. ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் சீன அதிபர் ஜி ஜின்பிங், பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் ஆகியோர் பங்கேற்கின்றனர். தேசிய நலனை பாதுகாப்பதற்காக பிரிக்ஸ் அமைப்பில் சேர எத்தியோப்பியா முடிவு செய்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். பாகிஸ்தான் அணியின் வேகப்பந்து வீச்சாளர் ஷாஹின் ஷா அப்ரிடி முதல் ஓவரில் 4 விக்கெட்டுகளை வீழ்த்தி புதிய உலக சாதனை படைத்துள்ளார்.